ஏய் சூனிய கரை கனிவி, ஏய் என் மாமா வர சொல்லு, நாங்க பேசணும். ஓ மாமா கிட்ட இல்ல, அவகிட்ட பேசணும்னு சொல்லு. நீ போய் அமிர்தாவ கூட்டிட்டு வா. இந்த தடவை உன் ஆட்டம் என்கிட்ட வேலை கேட்காது, பாத்துக்கிட்டு ஆடுங்க பாக்கலாம். அவர் பொண்டாட்டி வந்திருக்கா. நான் கொஞ்ச நேரத்துல வரேன், மீதி விளையாட நீ விளையாடு. அவர் இங்க வராரு? அவர் என்ன யாரு? உனக்கு இந்த நகையை கொடுத்தாரே அவர்தான். ஓ நீதானா அந்த அறிவு கெட்ட முட்டாள்? அத கூட சொல்லிட்டாரா? அது மட்டும் இல்ல, அவரு நீ தொட வேண்டாம்னு சொன்னியாமே, அதையும் என்கிட்ட சொன்னாரு. உன்ன மாதிரி பொண்ணு தொடாம இருந்தாதான் தொடலாம்னு சொன்னேன், அத சொல்லலையா? ஓ அப்படின்னா இந்த ஜென்மத்துல அவர் உன்னை தொடர அதிர்ஷ்டம் உனக்கு இல்ல. அதெல்லாம் சரி, இங்க நீ எதுக்காக வந்த? அவரை எப்படி நீ மயக்கி வச்சிருக்கேன்னு தெரிஞ்சுக்கலான்னு வந்த. என்னோட அழக நான் அப்படியே அள்ளி கொட்டுவேன், ஆடல் பாடலோட அவரை உல்லாசப்படுத்துவேன். இப்படி என்னோட உதட்ட கடிச்சு அவரை மயக்க வைப்பேன், இப்படி கண்ணடிச்சு அவரை வான்னு கூப்பிடுவேன், என்னோட மேல் மூச்சு கீழ் மூச்சு மூலமா அவரை ஊஞ்சலாட வைப்பேன். மன்மத கலைகள் எல்லாத்தையும் சொல்லி நானே முழுசா அவருக்கு சொர்க்கத்தை காட்டுவேன். போதுமா, இன்னும் ஏதாவது சொல்லணுமா? இவ்வளவு தெரிஞ்ச உனக்கு நான் சொல்லணுமா என்ன? வீட்டுக்கு வந்தவங்களுக்கு குங்குமம் வச்சு விடணும்னு தெரியாது? ஓ இரு, பொட்டு வைக்கும் போது ஆசீர்வாதம் பண்ணணும். என்ன ஆசீர்வாதம் பண்ணுவேன்? என் குடும்பம் நாசமா போகணும்னு சொல்லுவியா? எவ்வளவு திமுரு! அட சூனியக்கார கேள்விய, நீ செஞ்ச வேலைக்கு என் தங்கச்சி ஒரு செய்க காட்டினா போதும், ஆஞ்சநேயர் இலங்கையை எரிச்ச மாதிரி இந்த வீட்டுக்கு உனக்கும் தீய வச்சிருப்பேன் நானு.